மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு காத்திருந்த குறுவை பயிர்கள் சேதம். நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் காத்திருக்கும் விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 97,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்பட்ட நிலையில் காவிரி நீர் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவற்றைக் கொண்டு வழக்கமான பரப்பளவான 87,000 ஏக்கரை விட 10,000 ஏக்கரில் அதிகூடுதலாக இந்த ஆண்டு 97,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது கதிர்கள் முற்றிய நிலையில் அறுவடை பணிகள் துவங்கியுள்ளன. இன்னும் ஓரிரு வாரங்களில் முழுமையான அறுவடை துவங்க உள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக மயிலாடுதுறையில் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு விடிய விடிய கனமழை பெய்தது. மயிலாடுதுறை தாலுகாவில் 56 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அறுவடைக்கு காத்திருந்த குறுவை நெல் பயிர்கள் மழையில் நனைந்து சாய்ந்து விட்டன. இதனால் அறுவடை செய்யும் பொழுது முற்றிய நெல் மணிகள் கீழே உதிர்ந்துவிடும். மேலும் இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் பொழுது சாய்ந்த கதிர்களை அறுப்பதற்கு கூடுதல் நேரமாகும் என்பதால் இயந்திர வாடகை அதிகரிக்கும். இதனால் விவசாயிகளுக்கு லாபம் குறைந்து கூடுதல் செலவு ஏற்படுவதால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர். கடந்த ஆண்டிற்கான குறுவை இன்சூரன்ஸ் இழப்பீட்டுத் தொகையை அரசு இன்னும் வழங்காத நிலையில் இந்த ஆண்டு அரசு அறிவிப்பு செய்யாத காரணத்தால் பயிர் இன்சூரன்ஸ் கடைசி தினம் முடிந்தும் விவசாயிகள் இன்சூரன்ஸ் செய்ய முடியவில்லை. இதனால் இழப்பீடும் பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணத்தால் வெட்டவெளியில் கொட்டப்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலையில் ஆழ்ந்துள்ளனா்.